உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அரிசி வாங்கிட்டு வந்துட்டா, சீக்கிரம் ஊற போட அரைச்சிடலாம். சரிங்க சித்துப்பா, உங்க மாப்பிள்ளைய எழுப்பி கூட்டிட்டு வாங்க, டீ போட்டிருக்கேன் எடுத்துட்டு வரேன். சரியாப்பா. சார், இந்த வீடு தான். வாங்க சார், உள்ள போய் பாப்பாங்க. அத்தை காஃபி வேணுமா சார்? இவங்க தான் சார் என் வீட்டில் வேலை பார்க்க. நகை எங்கன்னு தெரிஞ்ச உங்க குடும்ப விவகாரம் எல்லாம் நாங்க போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப எங்க வீட்டுல நகைய காணமா? இவங்கதான் எடுத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. சார், நகையா? அப்படி எதுவும் நான் எடுக்கலையே சார். நானே என் குடும்ப கஷ்டத்துக்காக வேற இடத்துல வேலை பார்க்கறேன்னு பொய் சொல்லிட்டு சார் வீட்டில தான் வேலை பார்க்கறேன். சார், நான் நகை எதுவும் எடுக்கல சார். மா, நீ ஏன் சொல்லிட்ட குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வரேன்னு? அந்த கஷ்டத்துக்காக நீ ஏன் என் நகையை திருடி இருக்க கூடாது? சார், சார், எங்க அத்தா அப்படிப்பட்டவகளா இல்ல சார். ரொம்ப நல்லவங்க. அவங்க நகையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டு ஓனர் இவங்க தான் எடுத்துக்கணும். இவங்கள தவிர வீட்ல வேற யாரும் இல்லன்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா இவங்கள நல்லவங்கன்னு சொல்றீங்க? சார், கண்டிப்பா இவங்க தான் எடுத்துக்கணும். சார், இந்த பை தான் அவங்க வேலைக்கு வரும்போது எடுத்துட்டு வந்தாங்க. யோ கான்ஸ்டபிள், அந்த பைய செக் பண்ணியா? சார், எங்க அத்தா திருடி இருக்க மாட்டாங்க சார். ஏமா, பைய பார்த்தா உண்மை தெரிய போகுது. நீ அமைதியாருமா. சார், யோ கான்ஸ்டபிள், அந்த நகையை கொண்டு வாயா. மாமா. சார், இது உங்க நகையான்னு பாருங்க. நான் எதுவும் எடுக்கல. ஆமா சார், இது எங்க நகை தான். மூணு நகையில ரெண்டுதான் இருக்கு, இன்னொரு நகைய காணோம் சார். என்னம்மா நகை திருடலன்னு சொன்னீங்க? இப்ப எப்படி இது இங்க வந்துச்சு? அதுலயும் ஒரு நகைய காணோம்னு சொல்றாங்க. எங்க அந்த நகை? அதுக்குள்ளயும் வித்துட்டீங்களா?
சத்தியமா இந்த நகைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். சத்தியமா நான் திருடல சார். இது எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல சார். இன்ஸ்பெக்டர், எங்க சொந்தக்காரா தான், ஏதோ சூழ்நிலையால அப்படி திருடி இருப்பாங்க. ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. எங்க அடைச்சு வச்ச அந்த ஒரு நகையை எடுத்து கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி விட சொல்லிடுறேன். இல்லை விஷயம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமாக போகும். இன்ஸ்பெக்டர், கண்டிப்பா என் அத்தை இந்த நகையை திருடி இருக்க மாட்டாங்க. ஆனா யார் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிக்கிறாங்களே இந்த பழனியும் லிங்கமும், இவங்க தான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருப்பாங்க. குடும்பத்தின் மேல காரணமே இல்லாம இப்படி பழி போடுறதா இவங்களோட வழக்கம். பாத்தியா தம்பி, இவங்களை விசாரிச்சா உங்க தெரியும் சார். சார் என்ன சார் இவங்க உதவி பண்ண வந்தவங்கள குற்றவாளி ஆக்குறாங்க. சார் நீங்க உங்க ரூட்லயே விசாரிங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். இத பாருமா, உங்க அத்தை இவங்க வீட்டுலதான் வேலை பாக்குறாங்க. அவங்க வீட்டுனாக இப்ப உங்க வீட்டுல இருக்கு. இவங்களை குற்றவாளின்னு சொல்ல இதை விட பெரிய சாட்சி வேற என்ன வேணும்? அதையா ஒழிச்சு வச்சிருக்கிற இன்னொரு நகைய கொடுத்துருங்க, அதான் நல்லது. இல்லன்னா உங்க அத்தைய அரெஸ்ட் பண்ண வேண்டியிருப்போம். சார் நீங்க இந்த ரெண்டு நகையை எடுத்துட்டு போங்க சார், மிச்ச நகைய காலையில கொடுத்துடுறோம். சார் இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, தூக்கி உள்ள வச்சிடறேன். சரிங்க சார், காலையிலுக்குள்ள வரணும். வாங்க சார். என்ன நம்ம குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கு? உன்னை யாரு வீட்டு வேலைக்கு போட சொன்னது? நாங்களா இல்லையா? நாளைக்கு காலையில அவங்க கிட்ட சேர்க்கணும், இல்லனா மறுபடியும் போலீஸ் வந்து அத்தைய அரெஸ்ட் பண்ணி அசிங்கம் ஆயிரும். சித்தப்பா எங்கப்பா போய் தேடுற? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.